சத்தம் போட்டீங்கன்னா ஓம்பில ஒரு மாவு போட இருக்காது. நோம்பி போட்டுருக்காங்க, நோம்பி என்னால நோம்பு போட்டீங்க. கருப்பட்டி போட்டு இடிச்சு தனியா எடுத்து கிடையாது. நோம்பி போட கறிவேலம்ல கோலம் போயிங்கடா. ஏடா ஆத்தா பேர் சொல்லி நீங்க வெறும் குழம்புங்கிற பொண்டைங்கடா உள்ள. ஆனா உடம்புக்கு நினைத்தா சத்தம் போட்டீங்களா, 10 மணி ஆனாலும் கூத்து முடியாது. பதினஞ்சு நாள் கொம்பனை பத்தியமா இருந்து இடிச்சுமா வத்தம் ஆளு கொஞ்சம் எனக்குடா துவக்கி விட்டு போனதுதான்.
என்ன நடக்குது எல்லாமே சொல்லி சரி கும்பத்திலே அம்மா அமர்ந்திருக்கிறத வரலாறு சரித்திரம் சொல்லுகிறது தொடாம யாரும் எடுத்துட்டு இங்க என்ன நடக்குது நல்லா கேளு கம்பம் போடுவோம் கம்பம் போடுறீங்க கம்பம் போட்டு கங்கணம் கட்டிக்குவோம் கங்கணம் கட்டிக்குவீங்க மஞ்சள் கட்டிக்கிட்டு காலையிலயும் நைட்டும் அப்படியே தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு நீர போடவியோட போய் சாமி கும்பிடுவோம் எங்க விரதத்தை முடிச்சுட்டு இந்த மாதிரி புதுசில எடுத்து கட்டிக்கிட்டு மாவிளக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே சுத்திட்டு வருவோம் நல்லா கேடா பாஞ்சு நாளைக்கு நோம்பி போடுவாங்களாம் கம்பம் போட்ட முதல் நாளையில இருந்து காலையிலயும் சாயங்காலமும் அது ஈர போடையோட தண்ணி ஊத்திக்கிட்டு கண்ணால பாக்க முடியாது இன்னும் ஈரத்தோட வந்தா சும்மா சாஞ்சாவது நாள் நோம்பி அன்னைக்கு பட்டு போடவி இடுப்புல சுத்திக்கிட்டு அந்த பாஞ்சி நாளா பார்த்து வச்ச பசங்க வருவாங்கன்னு சொல்லி புதுச்சியிலே கட்டிக்கிட்டு நோம்பியா நடத்துறீங்க பழைய கட்டி அந்த கங்காரத்தை எனக்கு சந்தேகம் என்ன எப்படி பிறந்தேன் நோம்பின்னு சொன்னல உங்க ஆத்தா கொழுவுல இருக்கிறான்னு சொன்னல இத கரெக்டா சொல்லல உங்க ஓட்டா செத்தா எப்படி நேரமும் கலந்து கை கூடி வந்திருக்கு இவன் கேக்குறான் என்னுடைய வரலாறு எல்லாமே உனக்கு அறிஞ்சவள் தானே மலாதம் வாக்குவாதம் வந்தது அப்ப
அவன் தாயானவள் என் பிறப்பால வந்தவன்தான்டான் நீ அப்படின்னு சொன்னவுடனே உன் தந்தையார் ஆங்கார கோபமாகி உன் தாய் பார்வதி தேவி இருக்கே நெற்றிக்கு என்ன திறந்தாரு அப்ப அந்த நெற்றிக்கு பொறி பயந்துகிட்டு உன் தாயானவள் வட்ட பாறடியில விழுந்துகிட்டான் அந்த நெற்றி பொறியானது என்ன செஞ்சது வட்ட பாறை மேல விழுந்த உடனே அதே பிறந்தவன் தான் நீ பரமகேதன் ஆனா பிறந்து வளர்ந்து பார்வதி வரம் கேக்குற என்னானு ஆண்கள் கையில சாவில்லாத வரத்தை கேட்ட நீ பெண்கள் கையில சாவில்லாத வரத்தை வாங்க மறந்துட்ட தொலைஞ்சு போயிதா உன்னை சமயபுரம் கொண்டு வந்து சேர்த்ததே நாங்கள் தான் நாங்களா சகல முக்கோடி தேவல் இங்கதான் இருக்கோம் கும்பத்துல ஒரு தாய் தொழில் தெரிஞ்சிய ஆதிசக்தி ஐக்கியமாக இருந்தால் சொல்லி அம்மா எங்கேயும் இல்ல கும்பத்துலதான் இருக்கா உண்மையிலேயே நீ சுத்த வீரனாக இருந்தா இப்ப போய் உங்க அம்மா இருக்கிற நீங்க எல்லாம் கால் தூச்சிக்கிடா எங்க அம்மா மட்டும் நான் எங்க அம்மா அடைந்து விட்டேன் ஆனா அந்த கட்டிப்போம்.